ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனா இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரியாருக்காது தெரியுமா ஓகே வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் சென்ச்சுரியிலேருந்து பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி வணிகத்துக்காக உள்ளே வராங்க கொஞ்ச நாள் அப்புறம் புற காவல் நிலையம்னு சொல்லிட்டு ஒன்றை உருவாக்குறாங்க அது எதுக்குன்னு கேட்டதுக்கு வணிக பாதுகாப்புன்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படியே காலம் கொஞ்சம் கடந்து போகுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை மில்ட்ரி பேஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க கன்வெர்ட் பண்ண ஒரு சில நாள்லேயே அதை அதோடய பவரை இன்க்ரீஸ் பண்ணி லோக்கலில் இருக்க கிங்டம்ஸாக தாக்குறாங்க அப்படி கிட்டத்தட்ட எயிட்டீன் செஞ்சுரி வரைக்கும் சண்டை நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கிட்டத்தட்ட எயிட்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் சண்டன் நடக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன அப்புறம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இண்டியன் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியாவில் சிவிலைசேஷனும் காலனித்துவமும் கொண்டு வரப்படுது அந்த சீர்திருத்தம் என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அரசியல் கட்சியை உருவாக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எயிட்டீன் எயிட்டி ஃபைவில் அந்த கட்சி உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம இந்தியாவை ஆட்சி இருக்காங்க அது கொஞ்ச நாள்லயே பிரிட்டிஷ் வேர்ல்டு வார் ஒனில் கலந்துக்கிறாங்க அங் அங்கே போரிடுறாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகுது அதுக்கப்புறம் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் மகாத்மா காந்தி சவுத் ஆப்ரிக்காவை விட்டு நம்ம இந்தியாவுக்கு வராரு அது வந்த அப்புறம் கொஞ்ச நாள்லேயே சுய ராஜ்யத்துக்கான ஒரு அழைப்பை விடுறாரு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அப்படி விட்டு கொஞ்ச நாள்லேயே ஒரு தலைமை ஒரு ஒரு ஒத்துழையாமை என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அதுக்கு மகாத்மா காந்தியே தலைவராகவும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி உப்புங்கிற மாதிரி பல போராட்டங்களை கையில் எடுத்து நடத்துகிறாரு அவரோட போராட்டத்துவம் என்ன நடக்குதுன்னா பிரிட்டிஷை கலங்க வைக்கிது கொஞ்ச நாள்லேயே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா சீர்திருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சட்டமாக கொண்டு வராங்க அது எப்போ அந்த சட்டத்தை முதல்ல ஏற்கிறாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டிஸில் அப்படி ஏற்ற கொஞ்ச நாள்லேயே அதோட பெரிய இம்பேக்ட் என்ன நடக்குதுன்னா அப்போ நடந்த லோக்கல் எலெக்ஷனில் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க அப் அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டிஸில் இன்னொரு கட்சியும் உருவாகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் வேணும்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த மு இந்தியன் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் கருத்து வேறுபாடுகள் நடக்குது கொஞ்ச நாள்லேயே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க வேர்ல்டு வார் டூவும் ஸ்டார்ட் ஆகும் போது அதுலேயும் பங்கெடுத்துக்கிறாங்க அது நம்ம இருந்து பல அடிமைகளை போராட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க வேர்ல்டு வார் டூ அப்புறம் இண்டி இந்தியாவில் பிரிட்டிஷோட பவர் ரொம்ப லூஸ் ஆகுது வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் இந்தியாவில் பிரிட்டிஷோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே இன்னொரு ஒரு அறிவிப்பை விடுறாங்க அது ரொம்ப பெரிய இம்பேக்டாக மாறுது அது என்னன்னு பார்த்திங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் என்பவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இந்தியாவை அதிகாரப்பூர்வமாக கைமாற்றம் செய்ய போகிறத ஒரு தேதியை சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு தேதியை முன்வைக்கிறார் அது என்ன ஆகுதுன்னா இந்திய காங்கிரஸ்க்கும் இந்தியன் முஸ்லீம் லீக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் அப்படி உண்டான நேரத்தில் லோக்கலில் இருக்க கட்சி கவுல் கவிழ்த்தப்படும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆட்சியை செய்யலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அது நடக்கலை அப்போது இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன சொல்கிறாருன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜூன் ஸ்ரீ அன்னைக்கு ஒரு அறிவிப்பு இருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரெண்டாக பிரிக்க போகிறதாவும் அதை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒத்துக்கொண்டதாகவும் சொல்கிறாங்க அதை சொன்னதும் நம்ம நாட் இந்தியா நாட்டு தலைவர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க அது ஏ ஏன் பிரிட்டிஷ் ஆட்சி சேர்ந்து வந்த இந்திய நிலங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க அதுதான் இப்போ இருக்கிற இந்தியாவும் பாகிஸ்தானும் அது பிரித்த கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட பதினைஞ்சு கோடி மக்கள் இடம் மாடுறாங்க அங்கேருந்தும் இங்கேயும் இங்கேருந்தும் அங்கேயும் ஏன்னா அது இங்கே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளாலும் மத கலவரங்களாலும் நடக்கும் அப்படிங்கிறதுனால அது இடமாற்றம் நடக்குது கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லையே ஜவஹர்லால் நேரு நம்ம இந்தியாவுக்கு முதல் பிரைம் மினிஸ்டராகிறார் அந்த நாள் தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஓகேங்களா அன்னைக்கு தான் நம்ம இந்திய கொடி தி இன் அன்னைக்கு தான் நம்ம இந்திய கொடி பறக்க விட்டப்பட்டது அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டுங்கிற ஒரு இடத்துல அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் மொத்தமாக நம்ம இந்தியாவை விட்டு போயிட்டாங்கன்னா அப்படி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் லார்ட் மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்டில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நாம் ஆட்சி செஞ்சுருக்காரு இது வெறும் ஒரு நாளுக்கான வரலாறு மட்டும்தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய இருக்குது அதை இது வெறும் ஒரு நாளுக்கான வரலாறு மட்டும்தான் அதுவும் முக்கியமான இம் குறிப்புகளை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி